தேனி என்ஆர்டி பகுதியில் நடைபயிற்சியின் போது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாலாஜி, முழு விவரங்கள். அம்ருத், தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் பார்த்தோம்னா இன்று வந்து தேனி பகுதியில் அவருக்காக வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வர்றாரு. முதல் கட்டமா பார்த்தோம்னா அவர் நடைபயணமாக தேனி கான்வென்ட் பகுதியில் இருந்து உழவ சந்தை பகுதிக்கு தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியில பார்த்தோன்னா அவர் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்கள் நலம் விசாரித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு வருகிறார். தற்போது பார்த்தோன்னா இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஸ்டாலின் வந்து உழவர் சந்தைக்கு சென்று அங்கு உள்ள பொதுமக்களிடம் வந்து திமுக சார்பாக போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுறாரு. ஈடுபட்டு முடித்து விட்டு பின்னர் பார்த்தோன்னா அவர் வந்து கார் மூலயமாக தேனி பங்களாமேடு பகுதிக்கு சென்று அங்கு உள்ள டீ கடையில் வந்து அமர்ந்து டீ சாப்பிட்டு விட்டு அங்கு உள்ள தேனியினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். உரையாற்றி விட்டு பின்னர் பார்த்தோன்னா அவர் தங்கும் விடுதிக்கு செல்ல உள்ளார். தற்போது பார்த்தோன்னா அவர் உழவு சந்தையில் வாயிலில் கடை போட்டியிருக்கும் பெண்களிடம் வந்து அவர்களுக்கு நலம் விசாரித்தும் பின்னர் வந்து அவர்களிடம் குறையை கேட்கும் பணியில் ஸ்டாலின் ஈடுபட்டு வர்றாரு. முதல்வர் ஸ்டாலினுடன் பார்த்தோன்னா அமைச்சர்களும் கூட தற்போது உடன் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து தமிழக முதல்வர் வர உள்ளதை அடுத்து இந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் குழுமி முதல்வரை பார்த்து கொண்டிருக்கிறார். தற்போது அவர்கள் வந்து சாலை ஓரத்தில் நடந்து வரும் வழியில் சாலை ஓரத்தில் அங்கு இருக்கும் பொதுமக்களிடம் சந்தித்து நலம் விசாரித்து கொண்டிருக்கார். இன்னும் வந்து ஒரு சில நிமிடங்களில் பார்த்தோன்னா அவர் உழவர் சந்தைக்கு சென்று உழவர் சந்தையில் பொருட்களை வாங்கி வரும் பொதுமக்களிடமும் வந்து அவர் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட உள்ளார். அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.